நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் மருதனமட கொரோனா கொத்தாணி 88 உயர்வு. 2021 ஆண்டிற்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சிறைச்சாலை கொத்தணியில் மேலும் 74 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 3372 உயர்வடைந்துள்ளது. உடன் அமலாகும் வகையில் நாட்டில் மேலும் சில பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் 26 திகதி விமான நிலையங்களை மீளவும் திறப்பதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் மருதனமட கொரோனா கொத்தாணி 88 உயர்வடைந்துள்ளது. யாழ்ப்பாணம் மருதனமட கொத்தணியில் நேற்றும் 11 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருதனமடம் பொதுச்சந்தை வியாபாரிகளுடன் நேரடி தொடர்புகளை பேணியவர்களை இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மருதனமடம் கொரோனா கொத்தாணியினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 88 உயர்வடைந்துள்ளது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ. கேதீஸ்வரன் நேற்றிரவு தெரிவித்துள்ளார். இன்று அடையாளம் காணப்பட்டவர்களில் நெல்லூர் சுகாதார மருத்துவ அதிகார பிரதேசத்தைச் சேர்ந்த 5 பேர், ஒடுவில் சுகாதார மருத்துவ அதிகார பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேர் மற்றும் சண்டிலிப்பாய், இளவாலை, மல்லாகம், அளவட்டி ஆகிய பகுதிகளில் தலா ஒருவர் அடங்குகின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ வீட ஆய்வுக்கூடத்தில் நேற்று 110 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றில் 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் முல்லேரிய ஆய்வுக்கூடத்தில் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தியோரில் 2 பேருக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே யாழ்போதன வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 435 பேருக்கு நேற்று PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அதில் 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2021 ஆண்டிற்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. 2021 ஆண்டின் முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான திகதி குறித்து எதிர்வரும் வாரத்திற்குள் முடிவு செய்யப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய கொரோனா தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறை அளிக்கும் பரிந்துரைகள் மற்றும் அறிவுறுத்தல்களின்படி பாடசாலைகள் திறக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு பாடசாலைகள் தொடங்குவது தொடர்பாக எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க சுகாதார அமைச்சர் உடனான சிறப்பு சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே 3 தவணை பாடசாலைகள் விடுமுறை டிசம்பர் 24 திகதி தொடங்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 10,165 பாடசாலைகளில் 5,100 பாடசாலைகளில் மட்டுமே 3 தவணையில் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிந்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை கொத்தணியில் மேலும் 74 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் மேலும் 74 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வார தொற்று உறுதி செய்யப்பட்ட அனைவரும் ஆண் கைதிகள் ஆவர் என்று சிறைச்சாலைகள் ஆணையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சிறைச்சாலை கொத்தணியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களது மொத்த எண்ணிக்கை 3372 அதிகரித்துள்ளது. தொற்றுறுதி செய்யப்பட்டவர்களில் 114 சிறை அதிகாரிகளும் உள்ளடங்குகின்றனர். மொத்த பாதிப்பில் இதுவரையில் 1172 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. உடன் அமலாகும் வகையில் நாடு மேலும் 2 பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்துருவ பிரதேசத்தின் கிழக்கு துந்துவ மற்றும் மேற்கு துந்துவ ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் உடனுக்கு அமலாகும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் செல்வேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் இருந்து கொரோனா தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையிலே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியிலிருந்து கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 41 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துந்துவ பொது சுகாதார ஆய்வாளர் PHI YPRS லக்மல் தெரிவித்துள்ளார். முன்னதாக இப்பகுதியில் வசிக்கும் 13 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து அப்பகுதியில்
மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் மேலும் 41 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு இடையிலான எல்லை என்பதால் பயணம் காரணமாக நோய் தொற்று பரவியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் நேற்றைய தினம் 618 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 36,677 ஆக உயர்வடைந்துள்ளது. அத்துடன் இதுவரையில் மொத்தமாக 27,552 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 8,944 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 171 பேர் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் மாதம் 26 திகதி விமான நிலையங்களை மீளவும் திறப்பதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்காக இம்மாதம் 26 திகதி முதல் விமான நிலையம் திறக்கப்படும். முன்னோடி திட்டமாகவே இந்த நடவடிக்கைகள் அமையும். அதன் பின்னர் சாதாரண சுற்றுலா பயணிகள் வருவதற்கான திட்டம் குறித்து ஜனவரி நடுப்பகுதியில் அறிவிக்கப்படும். இவ்வாறு சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். மாத்தறை நகரில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டு மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு சுற்றுலாத்துறையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம். இதன்படி எதிர்வரும் 26 திகதி சுற்றுலா பயணிகளுக்காக விமான நிலையம் முன்னோடி திட்டமாக திறக்கப்படும். அதன் பின்னர் சாதாரண சுற்றுலா பயணிகள் வருவதற்கான திட்டம் குறித்து ஜனவரி நடுப்பகுதியில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தை திறக்குமாறு ஆரம்பத்தில் வலியுறுத்திய எதிர்கட்சிகள் இன்று திறக்க வேண்டாம் என்றும் அவ்வாறு திறந்தால் சுற்றுலா கொத்தணி உருவாகிவிடும் என்றும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அத்துடன் அவ்வாறு திறந்தால் கூட பயணிகள் வரமாட்டார்கள் என்றும் வாதிடுகின்றனர். நாட்டை மூடி வைத்திருந்த வேளையிலும் நாட்டில் ஆங்காங்கே கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். எனவே கொரோனா சவாலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே சுகாதாரத்துறையினரின் ஆலோசனைகளின் பிரகாரம் சுற்றுலாத்துறை மீண்டும் ஆரம்பமாகும். அவ்வாறு ஆரம்பிப்பதன் மூலம் நாட்டு மக்களுக்கு நன்மையை பயக்கும். இவ்வாறு தனது உரையில் மேலும் குறிப்பிட்டார். இதுவரையில் நீங்கள் இணைந்திருந்தது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகளுடன். மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.